மறுபடியும் இப்படி ஆயுதத்தை கையில் எடுக்க வச்சுட்டீங்களே சார், இதெல்லாம் வேணாம் தானே ஒதுங்கி இருந்தேன், தனியாக போயிட்டேன் அதையெல்லாம் விட்டுட்டு தூர போட்டு. ஒரு மனுஷன் திருந்த கூடாது இல்லை, திருந்தி நல்லவனை வாழக்கூடாது இல்லை. எறா அந்த தாயை விட்டு நீ கேரம் போடைய, இனிமேல் நானா அவங்களான்னு பார்த்துலாம். நான் எடுக்க மாட்டேன், எடுத்தால் அதுக்கப்புறம் வைக்க மாட்டேன். என்கிட்டேருந்து அதை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாய் தெரியுப்பா. நான் பரவாயில்ல, இன்னும் சில பேர் அந்த அதாவது பார்க்கக்கூடாத வெப்சைட்ன்ற மாதிரி டவுன்லோடு பண்ணக்கூடாத ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, லூடோ. அதை விட்டு வெளியில் வர்றது எவ்வளோ பாடுபட்டாங்க தெரியுமா. இந்நேரம் நம்ம பயலுங்க டவுன்லோடு பண்ணி குமிச்சிருப்பாங்க, லூடோக்காரன் தெரிச்சு ஓடியிருப்பான், பப்ஜிக்காரன் பதறி ஓடியிருப்பான். போச்சு, மார்க்கெட் வேல்யூ ஃபுல்லாக அடிபட்டு போச்சு. ஏன்னா ஆன்லைனில் ஆஃப்லைனில் விளையாண்டது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயே இப்போ விளையாடுவாங்க கேரம் போர்டு. எவனையும் தூங்க விட மாட்டாங்க, வரலன்னா குடும்ப சண்டையாகி போயிடும். இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே தான் நிம்மதியாக இருக்க முடியலனா ஃபோனுக்குள்ளேயும் கூட நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும். ஒவ்வொரு ஃபோனும் ஹீட் ஆகி காதில் வச்சு வெடிக்கிறதுக்கு மேலே சார்ஜ் போட்டே வெடிச்சிடும் கூட. இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து தள்ளிட்டீங்களே சார். நான் லாக்டவுனை நினச்சி கூட பயப்பில்ல சார், ஆனால் லாக்டவுனில் இவங்க ரிக்வஸ்ட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, எனக்கு அதை நினச்சா தான் சார் பயமாக இருக்குது. உண்மையிலே முடியலை, தாங்க முடியல. போன லாக்டவுனுக்குள்ளே ஃபோனை தூக்கி போட்டு போயிட்டேன், வேண்டாம் இனிமேல் நமக்கு ஃபோனே வேணாம், 1100 போதுன்னு போயிட்டேன். தேடி பார்த்தேன், கிடைக்கல. மற்ற ஃபோனெல்லாம் காசு கூடன்னாங்க, அதனால தான் என் போடையே வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எங்களுக்கெல்லாம் பதில்? பொங்கல் வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சல்ல, பொங்கலுக்கு முன்னாடியே போட்டுட்டீங்கல்ல. மணி அடிக்குது, சத்தம் கேட்குது, கை நடுங்குது, தலையெல்லாம் சுற்றுது. இப்போ இனிமேல் என் ஃபோனில் மெமரி வேலை இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்?